கதையோட ஃபர்ஸ்ட் பாட்டை பார்க்கலனா மேல இருக்க ஐ பட்டனை கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் பாட்டை பார்த்துட்டு அப்புறம் இந்த வீடியோக்குள்ள வாங்க இப்படி சொல்லிட்டு சோனா குருவியோ ராணா குருவியோ பிறகு வெளியில பறந்து போனாங்க சோனா நாளைக்கு நம்ம பையன் பெரியவனா வளர்ந்ததுக்கு அப்புறம் சிச்சுவ தன்னோட அண்ணனா ஏத்துக்கலனா நாம என்ன பண்றது குக்குவோட நீங்க ஏன் எப்பவும் கெட்டதாவே யோசிக்கிறீங்க சுச்சு ரொம்ப நல்லவ குக்குவ தன்னோட தம்பியாவே நினைக்கிறான் எந்த விஷயத்திலயும் தன்னோட அண்ணனை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறான் நீங்க வேணா பாருங்க கடைசி வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா தான் இருப்பாங்க சோனா இப்படி சொன்னாலும் ராணாவோட மனசுல சின்னதா ஒரு நெருடல் இருந்துட்டு தான் இருந்தது சோனா நாம இனிமே நாலு பேர் கூட தேடி ஆகணும் அது மட்டும் இல்ல அந்த சின்ன வீட்டுல நாம நாலு பேருமே வாழ்ந்தாகணும் என்ன ராணாஜி நீங்க சின்ன குழந்தை மாதிரி பேசுறீங்க எது எப்படி இருந்தாலும் நாம அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துதான் ஆகணும் குக்கு பிறக்கறதுக்கு முன்னாடி சிச்சு மேலேயே ரொம்பவும் அன்பு காட்டின ராணாவோட மனசு குக்கு பிறந்ததுக்கு அப்புறம் வேற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சது இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு குழந்தைங்க இப்ப கொஞ்சம் பெருசா வளர்ந்துட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் நல்லா பறக்கவும் கத்துக்கிட்டாங்க குக்கு நாம் நதி பக்கம் போய் வரலாமா அண்ணா அண்ணா நாம் அங்க போய் ஓடி பிடி கேள இடலாமா இவங்க ரெண்டு பேரும் தான் எவ்ளோ ஒற்றுமையா சந்தோஷமா இருக்காங்க குழந்தைகள் ரெண்டு பேரும் இப்படி பேசிக்கிறத பாத்துட்டு சோனா குருவீரும் ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு ஒரு நாள் ராணா கூட திச்சு குக்கு ரெண்டு பேரும் உணவு தேட போனாங்க இப்படி உணவு தேட போன இடத்தல ராணா குருவுக்கு ஒரே ஒரு இனிபான பழம் கிடைச்சது குக்கு அப்பாவுக்கு ஒரு பழம் தான் கிடைச்சிருக்கு வா நம்ம ரெண்டு பேரும் இந்த பழத்தை ஆளுக்கு பாதியா சாப்பிடுவோம் சிச்சு இந்த பழத்தை குக்கு மட்டுமே சாப்பிடட்டும் இதுக்கப்புறம் ஏதாவது பழம் கிடைச்சா அது நீ சாப்பிடலாம் இப்படி சொல்லிட்டு ராணா அந்த பழத்தை குக்கு கிட்ட கொடுத்தது அண்ணா நீங்களும் வாங்க இந்த பழத்தை நாம ரெண்டு பேரும் ஆளுக்கு பாதியா சாப்பிடுவோம் குக்கு இப்படி கூப்பிட்ட உடனே சிச்சு தாவி போய் குக்கு பக்கத்துல உட்காந்துக்கிட்டான் இத பார்த்த ராணா குருவிக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு சிச்சு இப்ப தானே சொன்ன அந்த பழத்தை குக்கு சாப்பிடட்டும்னு இப்படி நான் சொன்னதுக்கு அப்புறமும் நீ அந்த பழத்தை சாப்பிட போனா என்ன அர்த்தம் ராணா குடி பேசிக்கிறது எல்லாம் காலுக்காகவும் கோரிக்காகவும் ஒரு மரத்து மேல உட்காந்து கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க காலுஜி பாத்தீங்களா சோனா குருவி ரெண்டு குழந்தைங்களையும் தன்னோட குழந்தை மாதிரி நினைக்குது ஆனா ராணா மனசுல அப்படி ஒரு எண்ணம் இல்லை கோரி யாராவது எப்படியாவது நினைச்சிட்டு போகட்டும் ஏன் அத பத்தி பேசணும் என்ன காலுஜி ஒன்னும் தெரியாத மாதிரி பேசுறீங்க இந்த சமயத்துல நாம கொஞ்சம் தூண்டி விட்டோம்னா சிச்சுவ வீட்டை விட்டு பிரிச்சு மறுபடியும் ஆசிரமத்துக்கு அனுப்பி வச்சிடலாம் இது மட்டும் நடந்துருச்சுன்னா சோனா கடைசி வரைக்கும் சிச்சுவை நினைச்சு தான் இருக்கும் கோரி இந்த மாதிரி திங்கிங் எல்லாம் ஒன்ன தவிர வேற யாருக்கும் வராது இந்த சமயத்துல ராணா குருவி சிச்சு குக்கு மூணு பேரும் வீட்டுக்கு கிளம்ப தயாரானாங்க சிச்சுவும் குக்கும் முன்னால பறந்து போக அவங்க பின்னால போக நினைச்ச ராணா குருவிய கோரி பாட்டி இப்படி பேச ஆரம்பிச்சது என்ன ராணா ரெண்டு பசங்களுக்கும் உணவு தேர்றது ரொம்பவும் கஷ்டமா இருக்கா ராணா குருவி இதுக்கு எதுவுமே பதில் சொல்லாம மௌனமா இருந்தது ராணா இந்த உணவு பிரச்சனைக்கே நீ இவ்வளவு மூட் அவுட் எப்படி குழந்தைங்க பெருசா வளர வளர இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு முதல்ல உங்க வீடு ரொம்பவும் சின்ன வீடு அதுல நாலு பேர் ஒன்னா வாழணும் இன்னும் கொஞ்ச நாள் போனா அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணணும் அப்படி கல்யாணம் பண்ணுனா உங்க குடும்பத்துக்கு இன்னும் ரெண்டு பேர் புதுசா வருவாங்க வர்ற ரெண்டு பேரும் ஒத்துமையா இருப்பாங்கிறது என்ன நிச்சயம் அப்படி அவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லைன்னு வச்சுக்க அதுக்கப்புறம் சிச்சிக்கும் குக்குக்கும் சொத்த பங்கு பிரிக்கணும் அப்ப சொத்த சம பங்கு போடுவியா இந்த பழத்தை குக்கு கொடுத்த மாதிரி சொத்த கோரி எனக்கு என்ன பண்றதுனே தெரியல ரொம்ப இதுல குழப்பத்துக்கு வேலையே இல்ல ராணா சிச்சிவை எங்க இருந்து அழைச்சுக்கிட்டு வந்தீங்களோ அங்கேயே கொண்டு போய் விட்டுடுங்க அதுக்கு அப்புறம் உங்களுக்கு பிரச்சனையே இல்ல ஆமா கோரி என்னோட பிரச்சனை தீர்றதுக்கு இதுதான் ஒரே வழி ராணா சொல்லிக்கிட்டே இருக்காதே சீக்கிரமா செய் ஆனா இந்த மாதிரி செய்யறதுக்கு சோனா குருவி ஒத்துக்கும்னு எனக்கு நம்பிக்கை இல்ல சோனா ஒத்துக்கிட்டாலும் சரி ஒத்துக்கலனாலும் சரி குக்குவோட நன்மைய மனசுல நினைச்சு நான் இந்த காரியத்தை செஞ்சுதான் ஆகணும் இப்படி சொன்னா ராணா குருவி பிறகு தன்னுடைய வீட்டுக்கு பறந்து போச்சு குக்குவும் சிச்சும் ராணாவுக்கு முன்னாடியே வீட்டுக்கு போயிட்டாங்க சிச்சு வீட்டுக்கு போன உடனே

சிச்சு நீ எதுவும் பேச வேண்டாம் குக்கு அப்பா வரட்டும் இத பத்தி நான் அப்பா கிட்ட கேக்குறேன் வீட்டுக்குள்ள வந்துருச்சு ராணா நடந்துகிட்ட விதத்தை பத்தி சோனா குருவி கோபமா கேக்க ராணாவுக்கு கோபம் வந்து பேச ஆரம்பிச்சது சோனா நான் முடிவு பண்ணிட்டேன் என்னோட முடிவுல யாரும் தலையிடாதீங்க சிச்சு இனிமே இந்த வீட்டுல இருக்க போறது கிடையாது எங்க இருந்து அவனை அழைச்சுக்கிட்டு வந்தோமோ அங்கேயே கொண்டு போய் அவனை விட்டுட போறேன் இப்படி சொல்லிட்டீங்க இப்படி என்ன மறுபடியும் அங்க கொண்டு போய் விடுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் அம்மா கூட இங்க வந்தே இருக்க மாட்டேன் என்ன ஏன்பா இங்க அழைச்சிக்கிட்டு வந்தீங்க என்ன இங்க அழைச்சிக்கிட்டு வந்து நான் நினைச்சு பார்க்காத அளவுக்கு சந்தோஷத்தை கொடுத்தீங்க இப்ப அந்த சந்தோஷத்தை நீங்களே அழிக்க நினைக்கிறீங்க குக்கு நான் தம்பியா தான் நினைக்கிறேன் அவன் இல்லாம என்னால கண்டிப்பா வாழ முடியாது இங்க பாரசிச்சு அங்க குக்கு மாதிரி நிறைய சின்ன பசங்க இருப்பாங்க அவங்கள உன்னோட தம்பிய நினைச்சுக்க குக்குவோட என்னாச்சு உங்களுக்கு ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க சிச்சுவ பிரிஞ்சு என்னால வாழ முடியாது சோனா குழந்தையே இல்லாம எத்தனை நாள் வாழ்ந்தோம் எவ்வளவு கஷ்டப்பட்டோம் அதனால இப்ப குக்கு கூடவாவது சேர்ந்து வாழ போறது நினைச்சு சந்தோஷப்பட்டுக்க சொல்றது ராணா காது கொடுத்து கேட்கவே இல்ல சிச்சுவ கூட்டுகிட்டு மறுபடியும் ஆசிரமத்தை நோக்கி பறக்க ஆரம்பிச்சிருச்சு அழைச்சுட்டு போன குழந்தைய திருப்பி கொண்டு வந்து ஆசிரமத்துக்கே ஏ கொடுக்குது இப்போதான் முதல் முறையா நடக்குது உங்கள மாதிரி பறவைகளுக்கெல்லாம் குழந்தையை தத்து கொடுத்தது நினைச்சி நான் ரொம்பவும் வேதனைப்படுறேன் வீட்டுக்கு வந்து படுக்கையில படுத்த ராணா குருவிக்கு நாம செஞ்சது தப்புன்னு தெரிஞ்சு இதையெல்லாம் நம்ம குக்குவோட நன்மைக்காக தான் செய்றோம்னு சொல்லி தன்னோட மனசை தேத்திக்கிச்சு சோனா நான் சொல்றது ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு நம்ம கிட்ட இருக்கிறது இந்த ஒரே வீடு இந்த வீட்ல நமக்கு அப்புறம் குக்கு வாழணும்னு ஆசைப்பட்டேன் அது தப்பா ஆனா சோனா குருவி ராணாவுக்கு எந்த பதிலும் சொல்லவே இல்ல குக்கு அதோட நெஞ்சோட அணைச்சுகிட்டு அழுதுகிட்டே படுத்திருந்தது அம்மா அப்பா அண்ணன் இந்த வீட்டை விட்டு அனுப்பணும்னு நினைச்சாங்க உடனே அனுப்பிட்டாங்க ஆனா நான் அண்ணன் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன் குக்கு கேட்ட கேள்விக்கு சோனா குருவியும் ராணா குருவியும் எந்த பதிலும் சொல்லவே இல்லை அந்த வீடே மௌனமா இருந்தது மறுநாள் பொழுது விடுஞ்சிச்சு காலையில பறவைகளோட சத்தம் கேட்ட ராணா கண் விழிச்சது ராணா கண் விழிச்சு பார்த்தப்ப சோனா மட்டும்தான் கூட்டுல படுத்து தூங்கிட்டு இருந்தது சோனா கூட படுத்திருந்த குக்குவை காணும் கேட்ட சோனா குருவி குருவிருச்சு உக்காந்து சோனா உன் கூட படுத்திருந்த குக்குவ காணோம் எங்க போனானே தெரியல ஐயோ குக்குவ காணுமா என்னங்க விடியற வரைக்கும் நான் முடிச்சுக்கிட்டுதான் இருந்தேன் அது வரைக்கும் குக்கு ஏன் கூட தான் இருந்தான் அப்படின்னா அவன் இப்போ தான் வீட்டை விட்டு போயிருக்கணும் வாங்க எங்க போயிருக்கான்னு போய் பாப்போம் இப்படி சொல்லிட்டு ராணா குருவியும் சோனா குருவியும் அந்த காடு பூரா அணைஞ்சு பார்த்தாங்க எங்கேயுமே குக்கு அவங்களுக்கு கிடைக்கல அந்த சமயத்துல புறா அந்த பக்கமா வந்தது ராணா எதுக்காக இந்த சின்ன வயசுல உங்க பையன் சிச்சுவ தனியா வெளியில அனுப்புறீங்க புராணா குக்குவ பாத்தீங்களா எங்க பாத்தீங்க அவனை தேடிட்டு தான் நாங்க அழிஞ்சிட்டு இருக்கோம் சோனா அநாத குழந்தைங்க ஆசிரமம் ஒண்ணு இருக்குல்ல அதுக்கு பக்கத்துல தான் நான் குக்குவ பாத்தேன் ஆமா என்ன நடந்துச்சு ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்கீங்க புறா இப்படி கேட்ட உடனே நடந்த எல்லாத்தையும் சோனா குருவி அழுதுகிட்டே புறா கேட்டு சொல்லுச்சு ராணா நீ பெரிய தப்பு பண்ணிட்ட நீ முதல்ல குழந்தைங்களோட உணர்வுக்கு மதிப்பு கொடுக்க சரி சரி கிளம்புங்க குக்கு பார்த்தா அவனை வீட்டுக்கு அழைச்சுக்கிட்டு வருவோம் இப்படி பேசிக்கிட்ட மூணு பேரும் பிறகு அந்த ஆசிரமத்தை நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க இவங்க அந்த ஆசிரமத்துக்கு போனப்ப அந்த ஆசிரமத்தோட நிர்வாகி கிட்ட குக்கு இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தான் ஐயா எனக்கு அப்பா அம்மா கிடையாது நான் ஒரு அனாத தயவு செய்து இந்த ஆசிரமத்துல என்ன சேர்த்துக்கோங்க நீங்களை என்ன இந்த ஆசிரமத்துல சேர்த்துக்கலன்னா நான் கண்டிப்பா உயிரோட இருக்க மாட்டேன் குக்கு இப்படி சொல்லிட்டு இருக்கத கேட்ட ராணா குருவி சோனா குருவி புறா மூணு பேருமே ரொம்பவும் அதிர்ச்சி ஆயிட்டாங்க சோனா குருவி பாஞ்சு போய் குக்கு தூக்கி தான் நெஞ்சோட அணைச்சுக்குச்சு ராணா குழந்தைங்களோட மனசு எப்படி இருக்குன்னு பாத்துக்க பெரியவங்க மனசுதான் பணம் காசு சொத்து சுகம் இத பத்தி ஏன் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா குழந்தைங்க மனசு அப்படி இல்லை சின்ன வயசுல ஒருத்தவங்க மேல அன்பு வைக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அவங்க வளர வளர அந்த அன்பு வளருமே தான் தவிர குறையாது நான் குக்குவுக்கு புத்தி சொல்லணும்னு தான் இங்க வந்தேன் ஆனா இங்க வந்து நிலைமைய பாக்கும்போது நான் உனக்கு தான் புத்தி சொல்லி ஆகணும் நடந்த எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்ட அழைச்சுக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு திரும்பி வந்தது சிச்சு தயவு செய்து என்ன மன்னிச்சுக்க நான் கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படி ஒரு தப்பை பண்ணிட்டேன் நீங்க செஞ்சது தப்பாவே இருந்துட்டு போகட்டும் இருந்தாலும் நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்க கூடாது ஏன்னா நீங்க என்னோட அப்பா பிறகு அந்த குடும்பத்துல எப்போதும் போல மகிழ்ச்சி பொங்கி வழி ஆரம்பிச்சது